ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகா ரெசிபி. இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது அருமையான ஒரு டேஸ்ட்டில் முட்டை புளி குழம்பு செய்ய போகிறோம். ஈஸியாக செஞ்சிடலாம், வாங்க எப்படினாலும் பார்க்கலாம். முட்டை புளி குழம்பு செய்வதற்கு கடாயில் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு, ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஹாஃப் டீஸ்பூன் மிளகு. மிளகு சேர்த்து நல்லா வெடிக்கிறப்ப நல்ல ஒரு வாசனை கிடைக்கும் இந்த குழம்புக்கு. இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு ரெண்டு வரமிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன். நல்லா வந்து வறுபட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய், இது கூட 5-6 சின்ன வெங்காயம் 1 1/2 வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரே ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன், இதையும் சேர்த்துக்கோங்க. ஸோ வெங்காயம் பார்த்திங்கன்னா நான் பாதி வந்து சின்ன வெங்காயமும் எடுத்துருக்கேன், பாதி பெரிய வெங்காயம். ஸோ இது ரெண்டு சேர்த்து செய்கிறப்ப ரொம்ப ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். உப்பு தேவைக்கேற்ப சேர்த்துட்டு எண்ணெயில் நம்ம போட்டிருக்க வெங்காயம் பொன்னிறமாக வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வதக்கி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு குழம்பு ருசி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நிறம் மாறி இருக்கு இல்லையா. இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதனோட ராஸ்மல் பரவாயில்லை லைட்டாக வந்து ஒரு பெரட்டி பெரட்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வதக்குனதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி பொடிசாக வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து பெரட்டி பெரட்டி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. மிதமான ஹீட்லேயே வேக வச்சு எடுத்துக்கோங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இடையில் அப்பப்போ வந்து கிண்டி கொடுத்துட்டே இருங்க. தக்காளி சூப்பராகலாம் குழஞ்சி வந்திருக்கு இல்லையா. இப்போ இந்த கரண்டி வச்சு லைட்டாக வந்து மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 2.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிதமான ஹீட்லி நம்ம போட்டுக்க அந்த மிளகாத்தூளுடைய ராஸ்மல் பொருளுக்கு வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு மிளகாத்தூளுடைய ராஸ்மல் பொருளுக்கு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். நெல்லிக்காய் அளவுக்கு புளி வந்து ஊற வச்சு எடுத்துக்கிற புளி தண்ணி இருக்குல்லையே அதை சேர்த்துக்கலாம். புளிக்குழம்பு செய்வதற்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுட்டு கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. புளியோட பச்சை ஸ்மெல் போகணும், நம்ம போட்டிருக்க மிளகாத்தூள் ராஸ்மெல் போகணும். நல்லா வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இடையில அப்பப்போ கிண்டி கொடுத்துட்டே இருங்க. இந்த ஸ்டேஜில் குழம்புக்கு தேவையான காரம், உப்பு, புளிப்பு எல்லாமே கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மிதமான ஹீட்டில் ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். தலை தலை நம்மளோட குழம்புலாம் சூப்பராக கொதிச்சிட்டுருக்கு, நல்ல ஒரு வாசனை வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா அடுப்பை வந்து சிம் ஃபயரில் வச்சுட்டு நம்ம வந்து முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்க வேண்டியதுதான். முட்டையை வந்து டைரெக்டாக உடச்சி ஊற்றாமல் ஒரு கிணத்துல வந்து உடச்சி ஊற்றிட்டு அப்புறமா வந்து குழம்புல ஊற்றிக்கோங்க. ஏன்னா ஒரு சில முட்டைகள் வந்து வீணாக போகிறது வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ அதனால் வந்து எப்பொழுதும் நீங்கள் முட்டை வந்து உடச்சி ஊற்றி குழம்பு வைக்கிறப்ப இந்தமாரி ஒரு கிணத்துல உடச்சி ஊற்றிட்டு அப்புறமா வந்து குழம்புல சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கேப்பு விட்டு நீங்கள் முட்டையை வந்து சேர்த்துக்கோங்க. முட்டை உடச்சி ஊற்றுனதுக்கப்புறம் அடுப்பை வந்து ரொம்ப ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்துக்குவேன். கையை வச்சு எல்லாம் கிண்டிலாம் கொடுக்கக்கூடாது. பாருங்கள், நல்லா வெந்து வெந்து வந்திருக்கு இல்லையா, நல்லா வெந்து நல்லா உப்பி வந்திருக்கு. இப்போது நம்ம வந்து ஒவ்வொரு முட்டையை வந்து திருப்பி போட்டுக்கலாம். திரும்ப இன்னொரு பக்கம் ஒரு 5 நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ ரெண்டு பக்கம் மாற்றி மாற்றி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு குழம்பு ரெசிபி தான், நம்ம வழக்கமாக செய்கிற புளிக்குழம்பு மாதிரி தான், ஆனால் வந்து முட்டையை வந்து உடச்சி ஊற்றி செஞ்சுருக்கோம். ஸோ ரொம்ப ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா கொதிச்சுட்டு எண்ணெய் அழகாக பிரிஞ்சு வருது இல்லையா. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தூவி விட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான உடச்சி ஊற்றின முட்டை புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக எங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சுட சுட சாப்பாட்டில் இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக எங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளில் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபர்தராக நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ல கிடைக்கும். தேங்க்யூ.